ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊட்டி ட்ரிப் பிளான் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் லீவு வந்துருந்துச்சு தைப்பூசம் ரிப்பப்ளிக் டே சாட்டர்டே சண்டே அப்படி கண்டினியூஸாக லீவு வந்திருந்தப்ப நாங்கள் போயிருந்தோம் ஸோ இந்த ஜேனில் தான் ஜேன் எண்டில் வந்து ஊட்டி போயிருந்தோம் ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அண்ட் என்னென்னலாம் இருக்குது அப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன சில தப்புகள் எல்லாம் பண்ணோம் அதெல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் வந்து ஊட்டி ட்ரிப் போறதா இருந்தா இப்போ அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு நீங்க போனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஊட்டி போறதா இருந்தா நீங்க பஸ்லையும் போகலாம் அண்ட் வந்து ட்ரெயின்ல போகலாம் இல்லைனா உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா அப்படி ஓன் வெஹிக்கிள் கார் ஓ ஜிப் ஓ வேன் அப்படி எதில் வந்தாலும் போய்க்கலாம் ஸோ மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கேயிருந்து ஊட்டிக்கு நீங்கள் பஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெயின் கூட மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு அப்புறமா அங்கேருந்து நீங்கள் போகலாம் நாங்கள் வந்து எப்படி போனோன்னா எங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு ஈஷா பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து ஊட்டி போயிருந்தோம் அதாவது ஈஷா பார்த்துட்டு முதல் நாள் நைட்டு வந்து நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஸ்டே பண்ணிட்டோம் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டிரைவிங் புதுசு ஸோ நைட் டைமில் வந்து ஹில்ஸ் ஏற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே மேட்டுப்பாளையத்துலேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எங்களோட ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிளான் பண்ண ட்ரிப்பெல்லாம் கிடையாது திடீர்னு நாங்கள் முடிவெடுத்து திடீர்னு போனது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் முதல் நாள் வியாழக்கிழமை நைட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி பேக் பண்ணோமே பேக் எல்லாம் பேக் பண்ணதே அன்னைக்கு தான் ஸோ அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே ரூம் எதுவுமே புக் பண்ணலை அது நாங்கள் பண்ண பெரிய பெரிய ஒரு தப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லீவு நாள் அப்படிங்கிறதால நாங்கள் நேரில் அங்கே ரூமுக்கு போனோடனே டூ டேஸ் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ரூம் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது ஸோ ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் வர்த் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு வந்து நாங்கள் ஃபோர் தௌசண்ட் ஒரு நாள் நைட்டுக்கே வந்து பே பண்ணியிருந்தோம் ஸோ அது ஒரு தப்பு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் செக் பண்ணி ரூம் புக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க அடுத்து நாங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் போனதால் குன்னூரில் வந்து ஒரு காட்டேரி பார்க்குன்னு இருந்துச்சு காட்டேரி அருவியும் இருந்துச்சு இது இருந்துச்சு அதுதான் முன்னாடி நான் காட்டியிருந்தேன் வீடியோவில் ஸோ அது பார்த்துருந்தோம் அது பார்த்துட்டு தான் அப்புறம் ரூம் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பி போன இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்காரா பக்கம் போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டே பைக்காரா சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடி ஐடியாவில் போயிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஊட்டி போயிருந்தப்போ பைக்காராலாம் நாங்கள் பார்க்கல இந்த டைம் பைக்காரா ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதால போயிருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு இது வந்து ரொம்பவே ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து நிறைய தமிழ் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இங்க வந்து பாட்டுக்கு ஆடாத நடிகர் நடிகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான இடம் பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே வானத்தை முற்ற அளவுக்கான மரங்கள் அப்புறம் அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது அப்புறம் குதிரை சவாரி இந்த குதிரை சவாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஆகுது இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள போறதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளவுன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் என்னமோ தான் இருந்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு பைன் இருந்து நம்ம அப்படியே பைக்காரா போகிற ரூட்டில் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து மைலு நைன்த்து மைல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடம் இருக்கும் அதில் சிக்ஸ்த்து மைலை விட நீங்கள் நைன்த்து மைல் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பாட்டுகள் வந்து அங்கே எடுத்திருப்பாங்க பெரிய புல்வெளி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டான இடத்துல ஒரு பெரிய புல்வெளியாக இருக்கும் அந்த புல்வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது வியூ வந்து நல்லா இருக்கும் சுற்றியும் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே வந்து அழகாக தெரியும் மரங்கள் மலைகள் எல்லாமே அழகாக தெரியக்கூடிய இடங்கள் நிறைய பாட்டுகளில் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் உடைய ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் இப்படி தான் இருந்தது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிக்கெட்டுமே சில இடங்களில் வந்து பார்க்கிங் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க சுற்றி பார்க்குறதுக்கு உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்க ஓன் வெஹிக்கிளில் சுற்றி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கே பைக்கு கார் இப்படி நீங்கள் ரெண்டுக்கு எடுக்கலாம் ஸோ எடுத்து கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ பைக்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் ஏதோ ஆகுது அண்ட் வந்து நீங்கள் கார் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் அந்த காரினுடைய அளவு அதாவது எத்தனை மெம்பர்ஸ் அங்க உக்காரலாம் என்ற பொறுத்து அந்த காரினுடைய ரேட் வந்து மாறுபடும் அடுத்ததாக பைன் ஃபாரஸ்ட்டுக்கு அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து பைக்காரா ஃபால்ஸ் அதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் நாங்கள் போன டைமில் இந்த டைம் வந்து அதிகமாக தண்ணி வரலை அங்கேயே போட்டிருந்தாங்க போர்ட் ஸோ அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு காரையோ பைக்கையோ பார்க் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து உள்ளே நடந்து போகணும் கொஞ்சம் பள்ளமும் மேடுமாக இருக்கும் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே உள்ளே போகிறதுக்கு கூட சின்னதாக ஜீப் இருக்குது அதுக்கு நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பட் அதை விட நடந்து போகிறதே நல்லாயிருக்கும் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் கூட நிறைய பாட்டுகளில் வந்திருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா பாருங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக டைமில் அந்த ஃபால்ஸையே மூடிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க பைக்காரா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பைக்காரா டேம் இருக்குது அப்புறம் பைக்காரா ரிவர் ஒன்று இருக்குது இப்படிலாம் இருக்குது அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பைக்காரா லேக்கு இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது ஒரு பெரிய ஏரி அப்படின்னே சொல்லலாம் பட் இந்த இந்த ஏரிக்கு போகிற ரூட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பாதை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் கார்லேயோ பைக்லேயோ போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த போர்ட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் போர்டு இருக்குது அப்புறம் வந்து எட்டு பேர் உட்காந்து போகிற மாதிரியான போட் இருக்குது அப்புறம் வந்து அதிகமானவங்க உட்காந்து போகிற மாதிரியான போட்டும் இருக்குது ஸோ எட்டு பேர் உட்காந்து போகிற போட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்னமோ நாங்கள் அந்த போட் தான் எடுத்துக்கோ ஏழு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் வேற ஃபேமிலியெல்லாம் இருந்தாங்க ஹிந்தி ஹிந்தி ஃபேமிலியெலாம் இருந்தாங்க அவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு அந்த போட் தான் நாங்கள் எடுத்தோம் எடுத்து அந்த போட்டில் போனோம் எங்கள் கூட போட் ஓட்டுறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ அதை போட்டுட்டு அந்த ஏரி வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் போய்ட்டுருக்குது ஸ்பீட் போட் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் ரெண்டு பேர் இப்படி உட்காந்துட்டு போகலாம் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ஸ்பீட் போட்டில் போகிறது அது ரொம்ப பயமாகவே இருக்கும் அவங்க போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்தது ஸோ நாங்கள் அதை சூஸ் பண்ணலை நாங்கள் பெரிய போட்லேயே போயிட்டோம் ஸோ ஏரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து ஒரு ஈவினிங் டைம் குளிர் சரியான குளிர் இந்த டைம் வந்து சரியான குளிராக இருந்தது பட் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பனி மூட்டமாக இல்லை ஆனால் வந்து குளிர் இருக்குது பட் பனி மூட்டம் மேகமூட்டமெல்லாம் எதுவுமே இல்லை கிளியராக இருக்குது எல்லாமே டே ட்ரிப் நாங்கள் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் இது அடுத்த நாள் மார்னிங் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்திங்க அப்படின்னா இங்கே காருக்கு மேலே எப்படி பனி பெஞ்சு அந்த பனி உறைஞ்சி போய் இருக்குது அப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்குதுன்னு பாருங்க ஸோ வேறு லெவல்ல இருந்துச்சு அவ்வளோ ஒரு குளிராக இருந்துச்சு பேசும்போதெல்லாம் வாயிலேருந்து புகையாக வந்தது ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு வந்தோம் ஆறு மணிக்கு மேலே ஆறரே ஆனால் ஒரு காஃபி கூட கிடைக்கல எங்களுக்கு எல்லா கடைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செவன் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரூமில் அவர் வந்து அந்த கிளாஸில் வந்து பனி பெஞ்சிருந்தது அதில் எங்கள் குட்டி பையனுடைய பேரெல்லாம் எழுதி பார்த்துட்டு இருந்தாரு இது நான் காஃபி தேடிட்டு தெரிஞ்ச ஒரு டைமிங்கு இதை முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு ஊட்டி வந்து ஒரு மதியம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஊட்டிலேருந்து கீழே இறங்குற பிளான் ஏன்னா நைட்டுக்குள்ளே நம்ம கீழே இறங்கிடணும் அப்படிங்கிறதால ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட் ஹவுஸுக்கே போயிருந்தோம் இது வந்து ஊட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு போட் ஹவுஸ் இந்த போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி தான் இருக்கும் இங்கே எவ்வளோ டிக்கெட் என்ன என்ட்ரி டிக்கெட் வந்து கம்மி தான் பத்து இருபது அப்படி தான் பட் வந்து அந்த போட்டில் போகிறதாக இருந்தால் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும் ஆனால் ஃபோர் ஃபிஃப்டி தான் அந்த போட்டுக்கான ரேட்டு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் இருந்து போகிற போட் அதாவது இந்த பெடல் போட் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி பேலன்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைமு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அடுத்த ஃபோர் ஃபிஃப்டியும் எடுத்துக்குவாங்க ஸோ ஃபிஃப் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமுக்குள்ளே நம்ம போயிட்டு வரலாம் தாராளமாக மெதுவாக அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஏரியில் வந்து போட்டிங் போகலாம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து மார்னிங் டைம் மார்னிங் மீன்ஸ் ஒரு டென் லெவன் அப்படியான டைமிங் டென் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்புள்ஸாக போகக்கூடிய மாதிரியான போட் இருக்குது அண்ட் வந்து ஃபேமிலி பெரிய நிறைய பேர் போகக்கூடிய மாதிரியான போட்டும் இருக்குது இது வந்து நாலு அஞ்சு பேர் உட்காந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு போட் இந்த போட் ஒன்று தனியாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இதில் பெடல் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்தாங்க நானும் குட்டி பையனும் உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கொடுத்த அமௌண்ட்டில் ஃபோர் ஃபிஃப்டி வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அதை நம்ம வாங்கிட்டு கிளம்பிடலாம் இந்த ஏரியை சுற்றி நிறைய அந்த ட்ரெயின் டாய் ரெயின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் ஏரியாலாம் இருக்குது அதெல்லாம் குட்டி விளையாடுறதா இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது சூப்பராக நிறைய இடம் இருக்குது அண்ட் ஐ லவ் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இருந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்புறம் அந்த ஏரிக்கு இந்த பக்கம் வந்துன்னா செடியெலாம் வச்சிருக்காங்க நிறைய ரொம்பவே ஒரு அழகான செடின்னு சொல்ல நான் அங்கே ரெண்டு செக்லண்ட் செடி கூட வாங்கியிருந்தேன் செக்லண்ட்ஸ் வளர்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை அதனால நான் வாங்கியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ பண்ணிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அடுத்ததாக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா தொட்டபேட்டா போகலாம் அப்படின்னு இருந்தோம் பட் ரொம்ப டிராஃபிக்கு அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எங்களால் போய்ட்டு உடனே ரிட்டன் வர முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் தொட்டபேட்டா பாதி வரைக்குமே போயிட்டோம் பார்க்கிங் கூட கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் ஊட்டியில் ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து எவ்வளோ நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே ஃபுட்டு வந்து ஓரளவு சுமாராக தான் இருந்தது அதனால் நம்ம லைட்டாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து நிறைய கடைங்க இருக்க ரோட்டோரமா அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பட்டு ஃபுட்டு வந்து ரேட்டும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது அதே நேரம் வந்து ஃபுட்டுடைய குவாலிட்டியும் என்ன பொறுத்த வரைக்கும் குறைவாக இருந்தது ஒருவேளை நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஹோட்டல்ஸ் வந்து அப்படியே இருந்திருக்கலாம் மேபி சில சில மிஸ்டேக்ஸ் நாங்கள் கரெக்டான ஒரு பிளான் இல்லாமல் போனதால் சில சில மிஸ்டேக்ஸ் இருந்தது இது வந்து ரோஸ் கார்டன் ரோஸ் கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸஸ் வந்து இப்போ பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து கார்டன் வந்து அதாவது என்ன சொல்கிறது செடியெலாம் நட்டு வளர வச்சுட்ருக்காங்க இது வந்து ஏப்ரல் மார்ச் அந்த டைம் சீசன் டைமில் வந்து இங்கே வந்து மலர் கண்காட்சியெலாம் நடத்துவாங்க ஸோ அதுக்காக இப்போ இருந்தே எல்லாமே வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப ஒரு அழகான இடம் நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் இங்கே போனால் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான இடம் அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும் அதுவும் நாங்கள் போகலை ஏன்னா அது லாஸ்ட் டைம் போயிருந்ததால் ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ஸோ சேமாக இருக்குமே அப்படின்றதால எங்களுக்கு இருக்கிற டைமுக்குள்ளே அதை வந்து அங்கேயும் போய் பார்க்கணும் பார்க்க முடியல எங்களால் ஸோ அதனால் நாங்கள் அதையும் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நாங்கள் அங்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கு அது சரியான டைமிங் கிடைக்கல ஸோ நாங்கள் அதெல்லாமே வந்து நாங்களும் போகலை பட் டீ எஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டி எஸ்டே தொட்டபெட்டா போகிற ரூட்லேயே இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேரட் ஒரு பஞ்ச் கேரட் வந்து ஃபார்ட்டி ருபீஸு த்ரீ பஞ்ச் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேரட் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நாங்கள் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வந்து தொட்டபெட்டா போகிற ரூட்டு ரொம்பவே ஒரு அழகான இடம்னு சொல்லலாம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு இடம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம் தொட்டபெட்டா வரைக்கும் போய் பார்க்கலன்னாலும் லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் பட் அதனால் இந் ஆனால் இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணி போனது எங்களுக்கு பெருசு பெருசாக இருந்துச்சு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பட் ரொம்ப ட்ராஃபிக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இது ஊட்டி சீசன் இப்போ இல்லை ஆனாலும் வந்து இப்போவே அவ்வளோ டூரிஸ்ட் வந்து அங்கே வர்றாங்க ஸோ ரொம்பவே ஒரு ரஷ்ஷான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய லீவுகள் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்ததால் நிறைய மக்கள் அங்கே இருந்தாங்க முன்னதாக வந்து டீ ஃபேக்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தேன் டீ எஸ்டேட் பற்றி நாங்கள் வந்து தொட்டபெட்டா போகிற ரூட்டில் பார்த்தோம் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருந்தது எஸ்டேட்டையோட சேர்ந்த மாதிரி அங்கே போய் நிறைய மக்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ளெல்லாம் போயிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை ஸோ நாங்கள் அப்படியே ஸோ கோத்தகிரி வழியாக தான் நாங்கள் இறங்குற மாதிரி இருந்தது அப்போ இறங்கும் போது நிறைய டீ டீ எஸ்டேட்லாம் இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ ஓகே நாங்கள் அப்படி அந்த டைமில் இப்போ அந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு எஸ்டேட் ஒன்று எங்களுக்கு பார்க்க கிடச்சிது அங்கே முன்னாடியே ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க டீ ஷாப் அவங்கக்கிட்ட டீ எல்லாம் வாங்கி குடித்தோம் குடிச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு டென் ருபீஸ் தான் கேட்டாங்க அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கறதுக்கு இந்த கூடெல்லாம் கூட அவங்க எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நாங்களே வந்து இந்த கூடெல்லாம் வாங்கிட்டு டீ டீ லீஃப் பறிக்கிற மாதிரிலாம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்டேட்டுக்குள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்மளால் சரியாக அதை பார்க்கவும் முடியாது ஃபோட்டோஸும் எடுக்க முடியாது பட் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இங்கே ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஊட்டியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் பைக்காராவில் கொஞ்சம் ஊட்டி சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம் அதே போல் திரும்பவும் வந்து நிறைய பேரை பார்க்குற மாதிரியான ஒரு பிளான் இருந்ததால் அதுக்கப்புறமாக வந்து கோத்தகிரிலேயும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் சாக்லேட்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஸோ இது அங்க ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தா அதுக்கான செலவுகள் எக்ஸ்ட்ரா ஆகும் பட் ஒரு பட்ஜெட் ட்ரிப் போறதா இருந்தால் ஊட்டிக்கு வந்து கரெக்டாக பட்ஜெட்டாக பிளான் பண்ணால் கரெக்டாக ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் இதுதான் எங்களுடைய ஊட்டி ட்ரிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ